नमः पार्वती पतये हर हर महादेवा। श्रुतिस्मृतिपुराणानामालजं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। அரளகேசி அம்பிகா சமேத ஸ்ரீ ரத்னகிரீஸ்வர சுவாமி தேவாலயத்தில் வருகின்ற 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் முதல் நாள் ஆரம்பம். அன்று கிருத்திகா மண்டல வேத பாராயணம், பிரதி தினமும் சாயங்காலம் 6 மணி முதல் 7 மணி வரை ஆரம்பம். இந்த கிருத்திகா மண்டல வேத பாராயணம் கணரூபமாக இந்த கோவிலில் பிரதி வருஷமும் நடந்துருக்கு. வேத பாராயணம் ரொம்ப விசேஷமாக கோவிலில் பண்ணணும் அப்படின்னு இந்த பக்த மண்டலியில் ரொம்ப இதுக்காக ஸ்ரத்தை எடுத்துட்டு நடத்தின்ருக்கா. ஒரு ஒரு பண்டிகையும் கோவிலில் எவ்வளோ ஸ்ரத்தையாக பண்ணுறாளோ அதை விட ஒரு படி மேல் இந்த வேத பாராயணத்துக்காக அப்பேற்பட்ட ஸ்ரத்தை ஈடுபாடு இந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவாளுக்கு. ஏன் அந்தளவுக்கு ஒரு பிரமாணம் இந்த வேதம் அப்படின்னா, சாஸ்திரங்கள் சொல்கிறது வேதத்துக்கு மேலே ஒரு பிரமாணம் கிடையாது. எந்த ஒரு பிரமாணம் வேதத்தை அனுசரித்து இருக்கோ அந்த பிரமாணத்தை எடுத்துக்கலாம். வேதத்தை அனுசரித்து தான் தர்மசாஸ்திரம், இதிகாசம் அத்தனையும் இதுக்கு அடங்கி தான் இருக்கும். அந்தளவுக்கு இதுக்கு ஒரு முக்கியத்துவம், அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. அத்தனை விதமான ஸ்ரேயஸும் இந்த மனுஷனுக்கு இந்த வேதத்து மூலமாக தான் கிடைக்கிறது. 1 மணி நேரம் பாராயணம் பண்ணுறதுனால பூர்ணமாக இது 1 வருஷத்தில் முடியறதில்லை. ஒரு மண்டலம் பண்ணாலும் போன வருஷம் எவ்வளோ பண்ணினமோ அதோட தொடர்ச்சியாக இந்த வருஷம் பண்ணுறது. அந்த மாதிரி 1 வருஷமும் பண்ணிட்டு வந்து இந்த வருஷம் 6ஆங்காண்டம் கடைசி கொஞ்சம் பாக்கி இருக்குது, அதை பூர்த்தி பண்ணி மேல் கொண்டு 7ஆங்காண்டம் ஆரம்பித்து இந்த வருஷம் சப்தகாண்டம் பாராயணம் இந்த கோவிலில் கணரூபமாக பூர்ணமான கணபாராயணம் இந்த வருஷம் இந்த கோவிலில் முதல் காண்டத்துலேருந்து ஆரம்பித்து வருஷா வருஷம் தொடர்ச்சியாக பண்ணின் வந்த பாராயணத்தை 7ஆங்காண்டம் இந்த வருஷம் பூர்த்தியாகும். சம்பூர்ண ஒரு கணபாராயணம் நம்ம ரத்னகிரீஸ்வர சுவாமிக்கு அர்ப்பணமாக பண்ணக்கூடிய பாக்கியம் எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வர பக்தால் எல்லாரும் இந்த வேத பாராயண ஸ்ரவணத்தை நித்தியமும் வந்து பண்ணி வேத மாதா அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும். இப்படியாகப்பட்ட கிருத்திகா மண்டல வேத பாராயணம் 17/11/2019 ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்து 30/12/2019 திங்கக்கிழமையோட பூர்த்தியாகிறது. 45 நாளும் நித்தியம் எல்லாரும் இங்கே கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணி வேத சிரவணத்தை இங்கேயே வந்து பண்ணணும். அத்தனை பேரும் அந்த வேத மாதா அனுகிரகத்துக்கு பாத்திரமாகணும் கேட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஹரஹர நமஃ பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.